உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்து மதத்தின் பேரால் வந்து தொடர்ச்சியாக தலித்துகள் அவமதிக்கப்படுறாங்களே, அதுக்கு வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்திருக்காங்களா? கோயிலுக்குள்ளே உள்ள விடாமல் எங்களை அவமதிக்கிறாங்களா, அதுக்கு போராட்டம் நடத்திருக்காங்க? தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? பாஜகவின் இன்றைய தலைவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். கீழே இருக்கிறவங்க மேலே வரணும், அவங்க மேலிருந்து வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணுன்றது தான் அவருடைய விருப்பம், உங்களை எல்லாருடைய அது ஆசையும் அதுதான். அப்படி ஒரு இடத்துல முருகனை நியமிச்சிருக்கிறதே பாஜகவில், அதுவே தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் தானே? இல்லை, அது பெரிய விஷயமே இல்லை. இந்த சனாதன கொள்கைகளை இந்த அமைப்பை வழிநடத்துவது முருகன் அல்ல, அவங்க வந்து சொல்றத கேட்கறதுக்கு ஒரு அடிமை வேணும். இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடியை போன்ற ஒரு ஏமாற்றுக்காரர், ஒரு பொய்யுரை ஆற்றுபவர் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொள்கை என்பது சனாதன கொள்கை. சனாதன கொள்கை என்பது சமூக நீதி மண்ணில் ஒருபோதும் எடுபடாது. முருகன் அல்ல, அந்த கடவுள் முருகனே இந்த கட்சிக்கு தலைவராக வந்தால் கூட ஒன்றும் நடக்காது. இந்துக்களுக்காக போராடுற ஒரு பாரதிய ஜனதா கட்சி, இந்து மாணவர்கள் வந்து மருத்துவ கல்விக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏதாவது நீங்கள் போராட்டம் நடத்திருக்கீங்களா? இந்துன்னா எனக்கு அருவறுப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன இந்துன்னு சொல்லாதீங்க, எனக்கு அருவறுப்பாக இருக்குது. எல்லாத்தையும் கிடைக்க தான் அவங்க போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை இந்து சொல்லவே அருவறுப்பாக இருக்குன்றீங்க. வேலை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னால் சரியாக வந்துடுமா? இந்து மதம் அளிக்கப்படும் வரை சமத்துவம் ஏற்படாது. எஸ், இந்து மதம் எங்கள் கட்சியில் இருக்குன்னு அந்த தலைமையிலான அந்த கட்சி இருக்கிற தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்களே. எங்கள் கட்சியில் இந்து 1.5 கோடி பேர் இருக்காங்கன்றாங்க திமுக, அவங்க கூட பயணிக்கிறீங்க. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிக்குமா தொடர்ந்து? அதாவது பாரதிய ஜனதா கட்சி பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படிங்கிறத எங்களுடைய அளவுகோல். விடுதலை சிறுத்தைகள் எங்காவது போய் விடுதலை குளிச்சிருக்கிறோமா? விடுதலை சிறுத்தைகள் எங்காவது மரங்களை வெட்டி போட்டு வன்முறை செஞ்சுருக்கிறோமா? விடுதலை சிறுத்தைகள் எங்காவது பெண்களை வந்து சாதியானவ படுகொலை செஞ்சு அவங்களோட படுகொலை செஞ்சு வந்து விஷத்தை ஊற்றி கொலை பண்ணியிருக்கிறாங்களா? சட்டத்தில் வந்து இந்த சாதி பெண்கள் இந்த சாதி பயணத்தை கல்யாணம் முடிக்கணும் சட்டத்தில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சட்டத்தை மீறி செயல்படுறோங்கிறத நம்ம வந்து பேசலாம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்போம். வணக்கம் திரு வன்னியரசு சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த கொரோனா கால ஊரடங்கு, அதே போல் இந்த லாக்டவுன் பீரியடு, எல்லாமே அடுத்தடுத்து ஒரு 5-6 மாதங்கள் உலகமே முடங்கி போயிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இந்த கொரோனா கால லாக்டவுனை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மாற்றியிருக்கிறார்கள்? அதே போல் விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் இந்த 5-6 மாதங்கள் எப்படி இருந்தது? இந்த கொரோனாங்கிற இந்த கொள்ளை நோய் அப்படிங்கிறது உலகத்தையே வந்து முடக்கி போட்டிருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு என்னென்னா வந்து எப்போவுமே களத்திலேயே நிற்கிறாளுங்க. வந்து இப்போ சோசியல் மீடியாக்கள் நிறையா வந்துட்டுச்சு, அப்போ அதில் நாங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட களம்ங்கிறது தான் எங்களுடைய யதார்த்தமானது. எந்த பிரச்சனைனாலும் களத்துக்கு நின்று தான் நாங்கள் வந்து அதை செயல்வோம். மக்களை வந்து அணிதிரட்டுவது அப்படி தான் பார்க்குறோம். அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பதிலும் நாங்கள் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் இந்த 5 மாதங்களில் வந்து முழுக்க வந்து இந்த சோசியல் மீடியாவை, ட்விட்டராக இருக்கட்டும் அல்லது வந்து முகநூலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக வந்து விடுதலை சிறுத்தைகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் வந்து தினமும் வந்து 1 மணி நேரம் தலைவர் தோழர்களோடு தொண்டர்களோடு வந்து அன்றாட அரசியல் தொடர்பாக உரையாடல். இன்றைக்கி இது சப்ஜெக்ட்னா புதிய கல்விக் கொள்கைனா புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக, அந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக 3 நாள் அது பற்றின வகுப்பு மாதிரி தினமும் வது வகுப்பு எடுக்கிறது மாதிரியான ஒரு இதோ அதை நாங்கள் பரப்புரை செய்கிறது, ட்விட்டரில் போடுறது, ஜூம் ஆப் மூலமாக வந்து தினமும் வந்து கருத்தரங்கங்கள் நடத்துறது, தினமும் வந்து அன்னாடம் இருக்கிற பிரச்சனையை ஒட்டி தோழர்களே வந்து அதை ஒருங்கிணைச்சு அதை பண்ணுறது, போராட்டங்களை வந்து முதல் முறையாக வந்து தமிழ்நாட்டில் சாத்தான்குளம் காவல் வதை படுகொலைக்கு எதிராக
முதல் முறையாக வந்து வெளியில் வந்து போராடினது விடுதலை சிறுத்தைகள் தான். அப்படி வந்து இந்த போராட்ட களத்தை வந்து இணையத்துக்கும் கொண்டு வந்து நமக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது அரசுக்கு பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் முழுமையாக இன்றைக்கு வந்து இந்த மாற்று ஊடகத்தை, இந்த மாற்று ஊடகம்ங்கிறது முதல் முதல்ல வந்து விடுதலை புலிகள் தான் வந்து உலகத்திலே வந்து மாற்று ஊடகத்தை முழுமையாக பயன்படுத்தியது விடுதலை புலிகள் தான். அவங்க தான் இந்த மாற்று ஊடகத்தை வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு பரப்புரைக்காக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்து அதை நாங்கள் வந்து பயன்படுத்தோம். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக, ஆளும் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக இந்த இணையத்தின் வாயிலாக கடுமையாக நாங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டை கையில் எடுத்து நாங்கள் அன்றைக்கி வந்து எங்களுடைய தலைவர் விவாத பொருளாக்கினார். அதே போல் சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. நம்ம இந்த முருகர் விஷயத்துக்கே வந்துடுவோம். ஏன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கருப்பர் கூட்டம் சம்மந்தமாக கேட்குறோம், நான் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலை அப்படின்னு அவர் பதிவிட்டிருந்தார். ஆனால் வந்து 2-3 நாட்களாகவே அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது, பெரிய அளவுக்கு புதாகரமாகிட்டு இருந்தது. எதையுமே உடனடியாக கருத்து தெரிவிக்கக்கூடியவர் உங்களுடைய தலைவர். ரொம்ப முந்திக்கிட்டு முன்னாடி அவர் தான், அவருடைய அறிக்கை நிச்சயமாக கட்டாயம் இருக்கும். ஆனால் அந்த முருகர் விஷயத்தில், கருப்பர் கூட்டம் விஷயத்தில் நழுவி போகிற மாதிரி, விலகி போகிற மாதிரி ஒரு பார்வை விடுதலை சிறுத்தைகள் மேலே இருந்துச்சு. இல்லை அதுக்கு அது அதாவது யதார்த்தமாக சொன்னார், நாங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கல அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கடுத்து ஏன்னா அதுக்கு இடையிலே வந்து மறுநாளே வந்து காவல்துறை வந்து புகார் செய்யப்பட்டது, கைது செய்யப்பட்டாங்க. உடனே நாங்கள் வந்து கண்டித்தோம், அதாவது வந்து பதிவு செய்ய அதை வந்து ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிறது என்னன்னா அது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கலையே ஒழியா மற்ற விஷயங்களை வந்து இந்த கைது செய்யப்பட்ட நடவடிக்கைலாம் நாங்கள் வந்து கண்டிச்சிருக்கிறோம். காவல்துறை வந்து இந்த நடவடிக்கை எடுத்தது தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிச்சிருக்கிறோம். கற்பர் கூட்டம் வந்து கந்த சஷ்டி கவசம் குறித்து அவங்க என்ன பேசியிருக்கிறாங்கிறது மட்டும்தான் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறத சொன்னார ஒழிய, மற்றபடி வந்து காவல்துறையுடைய அணுகுமுறை, காவல்துறை எடுத்துக்கொண்ட நடவடிக்கை இது வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து இதே அணுகுமுறையை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து காவல்துறை நடத்தியிருக்கு தான், இந்த அரசு பண்ணியிருக்கிறது தான். எஸ்வி சேகர் வந்து அவர் தலைவரே வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, எஸ்வி சேகர் வந்து பெண் பத்திரிகையாளர்கள் மீது மிக மோசமாக அவதூறு பரப்பியிருக்கிறாங்க. அவர் மட்டுமில்லை, அவரை போன்றவர்கள் நிறைய பேர் பரப்பியிருக்கிறாங்க. அவரை நீங்கள் கைது செஞ்சுருக்கிறீங்களா? ஹச்ராஜா போன்றவர்கள் வந்து மிக மோசமாக அவதூறு பரப்பி பேசுகிறாரு, வன்முறையை தூண்டுற விதமாக பேசுகிறாரு, அரசுக்கு எதிராக வந்து அரசை வந்து மிக மோசமாக வன்முறையை தூண்டுற விதமாக வந்து பேசியிருக்கிறாரு. அவங்களெல்லாம் கைது செய்யலை, எப்போ இது வந்து ஒருதலைபட்சமான கைது நடவடிக்கை தானே அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக பேசுவாங்க. இல்லை கருப்பர் கூட்டம் விஷயத்தில் கண்டிச்சிங்க, அந்த கைது நடவடிக்கைகள் இருக்கிற பிரச்சனைகளை ஒட்டி எஸ்வி சேகர், ஹெச் ராஜா எல்லாரையுமே நீங்கள் பேசுனீங்க. ஆனால் கருப்பர் கூட்டத்தில் அந்த யூடியூப் சேனலில் போட்ட அந்த வீடியோக்களில் இருக்கிற அந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகள்லாம் சரி தவறுன்னு பேசலை. இல்லை அது பேசிட்டாரு தலைவர், என்னன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதான் ஒரு கருத்து இருக்கும், கந்த சஷ்டி கவசம் குறித்து ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது, எதிர்பார்வை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை பற்றி பேசுங்க. அவர் வந்து கந்த சஷ்டி கவசத்தை விலக்கி பேசுகிறாங்க. எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் பேச இருக்குன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்போ முருகனை ஏன் அவதூறு பரப்பிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் பேசுவ விவாதிப்போம் வாங்க. இதை தான் வந்து தொடர்ச்சியாக அம்பேத்கர் காலங்களிலேருந்து நாங்கள் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருக்க தான் செய்யும், அந்த எதிர்கருத்தை வந்து விவாதிக்கிறது தான் ஒரு ஜனநாயகம், அதுதான் ஆரோக்கியம். நீங்கள் உடனே முருகனை வந்து அவங்க கருத்து சரியாது, அவங்க சொன்ன அந்த சொல்லாடல் வார்த்தைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் பதிவு செஞ்சு அது போய் இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய வார்த்தைகள். என்னை பொறுத்தளவு என்னென்னா அந்த அவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து யாரை சொல்வீங்க? நீங்கள் அந்த பாடல் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அவர் தண்டபாணின்னு ஒருத்தர் தான் வந்து அதை எழுதியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் அர்த்தம் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பொழிப்புரை சொல்கிறாரு, அதுக்கு வந்து அவருடைய கோணத்தில் அதை வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டோம், அது அவர் கோணத்தில் சொல்லியிருந்தோம், அதை தான் சொல்கிறோம். கந்த சஷ்டி கவசம் குறித்து கருப்பர் கூட்டம் பேசியது என்பது அவருடைய அவங்க வந்து அவங்க பாணியில் அவங்க சொன்னது வந்து தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பார்வை இருக்குது. இன்னமும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் கந்த சஷ்டி கவசம் குறித்து இம்மாதிரியான ஒரு புனைவுகள் இருக்குது இல்லை மோசமாக இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் பேசுங்க, அது இது தவறாக இருக்குது அப்படின்னா அதை எடுங்க, நீங்கள் அதை பற்றி நமக்கு ஒன்று அதுக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கட்டும் இல்லைங்கிறத சொல்ல. ஆனால் இதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்து அச்சுறுத்துவது, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்து விரோதம் சொல்லி பேசுகிறது, இதே ஒரு அரசியலுக்கான ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறது என்பதை நாங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறோம். இப்போ அது தொடர்பாக வந்து அவங்க உடனே மறுநாள் போராட்டம் நடத்துகிறாங்க, கந்த சஷ்டி கவசம் குறித்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, இந்து கடவுள் வந்து அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி.
ஆனால் இந்து கடவுள் மதத்தின் பேரால் வந்து தொடர்ச்சியாக தலித்துகள் அவமதிக்கப்படுறாங்களே, அதுக்கு வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்களா? கோயிலுக்குள்ளே உள்ள விடாமல் எங்களை அவமதிக்கிறாங்களா, அதுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க? தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அதுதான் சொல்கிறேன் நான். இல்லை இல்லை, பாஜகவின் இன்றைய தலைவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். கீழே இருக்கிறவங்க மேலே வரணும். ஒடுக்கப்பட்டவர்களுடைய உயிர்நாடியாக தான் திருமாவளவன் இருக்கார். அவங்க மேலிருந்து வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணுன்றது தான் அவருடைய விருப்பம். உங்களை எல்லாருடைய அது ஆசையும் அதுதான். அப்படி ஒரு இடத்துல முருகனை நியமிச்சிருக்கிறதே பாஜகவில், அதுவே தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் தானே? இல்லை, அது பெரிய விஷயமே இல்லை. இதுக்கு முன்னாடி கிருபாநிதி இருந்திருக்கிறாரு, அகில இந்திய அளவில் வந்து பங்காரலட்சுமணன் இருந்திருக்கிறாரு. நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சனாதன அமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி வர்ணாசிரமத்தை சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு பின்னாடி இருப்பது ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பல். அவங்க வந்து இதை வந்து இயக்குறாங்க. சனாதனத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதுதான் அவங்களுடைய வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்த வேண்டும், குலக்கல்வி திட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும், இதுதான் வந்து அவங்களுடைய செயல் திட்டம். அகில இந்திய அளவில் வந்து இதை முடிவு செய்வது வந்து ஆர்எஸ்எஸ் தான். அங்கங்கே அங்கங்கே வந்து பிரான்ச் பிரான்ச்சாக வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க முடிவு செய்ய முடியாது. நீங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து இருக்கிற அவங்க தான் முடிவு பண்ண முடியும். ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு அவங்க முடிவு பண்ணிட முடியாது. அப்படி தான் நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கக்கூடிய முருகன் வந்து அவர் வந்து எதையும் முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வு அப்படிங்கிறது எல்லா சாதியினரும் அர்ச்சர் ஆகலாம்ங்கிறது வந்து உணர்வு. அதை வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து முடிவு பண்ணிடுவாரா? இங்கே வந்து தமிழ் மொழியில் தான் அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கை. முருகனுடைய இந்த கந்தசஷ்டி கவசம் குறித்து போராட்டம் நடத்துகிறாங்க, பேசுகிறாங்கல்ல, எல்லா கோயில்லையும் தமிழில் தான் பாடணும், சமஸ்கிருதம் கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேசுவாரா? பேச மாட்டேன். தலைவர் பொசிஷனில் இருக்காரு, நீங்கள் ஏன் அது ஸ்டேஷன் மாஸ்டர்னு? அதாவது நான் பிரான்ச்சுன்னு சொல்கிறேன். நான் என்னென்னா, நான் அவங்க தான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. அகில இந்திய அளவில் இந்த சனாதன கொள்கைகளை இந்த அமைப்பை வழிநடத்துவது முருகன் அல்ல. அவங்க வந்து சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு அடிமை வேணும். ஆர்எஸ்எஸ் சொல்கிற கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு இங்கே வந்து அவங்களுக்கு சேவகம் செய்வதற்கு ஒரு அடிமை வேணும். அப்படி ஒரு அடிமை தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அவங்க ஒருத்தரை போடுறாங்க, அப்படி தான் தமிழ்நாட்டிலையும் போட்டுக்கிறாங்க. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து இதே முருகன் அவர்கள்ட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து படித்து இன்றைக்கி ஒரு வழக்கறிஞராக அவர் வந்து ஒரு கல்வியில் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கிறார். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிற இந்த செயல் திட்டம், தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்லை 10% இடஒதுக்கீடு தொடர்பான பொருளாதார ரீதியாக கொண்டு வந்துருக்க இடஒதுக்கீடு தொடர்பாக இருக்கட்டும், அது எல்லாம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரானது இல்லையா? எந்த தலைவருடைய இடஒதுக்கீட்டில் எந்த தலைவர் போராடினாரோ அந்த தலைவருடைய இடஒதுக்கீட்டில் உட்கார்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு அது கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்படுறதா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இல்லை. இப்படி எல்லா திட்டங்களையுமே எதிர்த்தா எப்படி? அது நவீன இந்தியாவுக்கான ஒரு புரட்சி மாதிரி தான் இது வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு பிரதமர் பேசுகிறாரு. அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இது விவாத பொருளாக நமக்கு இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடியே விவாத பொருளாச்சு, அப்போவும் எதிர்ப்பு இருந்தது. அது இம்ப்ளிமெண்ட் ஆகி உள்ளே வரும்போதும் நமக்கு வந்து தமிழுக்கான முன்னுரிமையை பல இடங்களில் பிரதமர் கொடுத்துட்டே இருக்கார்ல. திருக்குறளை பேசுகிறார், எங்கு போனாலும் தமிழை பெருமையாக சொல்கிறார். இதை விட வேறு என்ன சான்றிதழ் வேணும் தமிழுக்கு? அது ஒரு பெரிய இது காமெடி. இது எப்படின்னா, மோடியை போன்றவர்களை, அதாவது இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடியை போன்ற ஒரு ஏமாற்றுக்காரர், ஒரு பொய்யுரை ஆற்றுபவர் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படியான ஒரு மோசடி பேர் வழியாக இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஒன்றுன்னா நான் சொல்ல முடியும். ஒன்றுன்னா நான் நாடாளுமன்றத்திலேருந்தே என்னால் வந்து சொல்ல முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் நாடாளுமன்றத்தில் காஷ்மீரினுடைய அந்த 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு எல்லோரும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட உடனே எல்லோரும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேட்குறாங்க, எங்கே அவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, என்ன எல்லாம் வீட்டுக்காவில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அமைதியாக இருக்கிறாரு, அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஆனால் மறுநாள் மரியாதைக்குரிய ஃபரூக் அப்துல்லா பத்திரிகையாளர்களிடம் சொல்லும்போது, என்னை வந்து வீட்டு சிறையில் வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அதற்கடுத்து இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு அழகுறை இருந்த அறிவாளிகள் இருக்கிற அந்த கூடத்தில் ஒரு பொய்யை சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு இது ஏமாற்று தனம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இந்த தேசிய கல்விக் கொள்கையே வந்து
எல்லோருடைய கருத்தையும் கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். 2019 இதை வந்து கொண்டு வந்தாங்க. 2019 எங்களுடைய தலைவரும் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் நேரடியாக வந்து சந்தித்து அவருடைய ரமேஷ் பொக்ரியால் அவர்களை சந்தித்து மனிதவளத்துறை அமைச்சரை சந்தித்து என்னென்ன வந்து இதில் வந்து குறைபாடுகள் இருக்குது, இதையெல்லாம் நீக்கணும், இது வந்து முரண்பாடாக இருக்குது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே இது எதிராக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தோம். விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தது போல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி பேசின, திமுக கொண்டு போய் கொடுத்தாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாங்க, எல்லாருமே அவங்களோட இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான எதிர்ப்பை நம்ம கொடுத்துருக்குறோம். எங்கேயுமே அந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக நாங்கள் கொடுத்த பரிந்துரையை பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்த குழு ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் முதல்ல சொன்னதே என்னென்னா, மூன்று மொழி அப்படிங்கிறது கட்டாயம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அதை 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். மாநில உரிமைகளை பறிப்பதற்கான எல்லா திட்டமும் அதில் இருக்குது. கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இப்படி ஒன்றுனா நம்ம வந்து வரையறுத்த நம்ம வந்து அதில் கொடுக்கணும். எந்த பரிந்துரையும் ஏற்கலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நேற்றைக்கு பேசும்பொழுது தொலைக்காட்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு, எல்லாருடைய பரிந்துரையும் கேட்டு தான் நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம். அப்போ இது வந்து அப்பட்டமான மாணவர்கள் இந்தி மொழிகள் போன்றவற்றை படிக்க தயாராக இருக்காங்க, ஆனால் அவங்கள படிக்க விடாமல் தடுக்கிற வேலைகளில் வந்து இப்போ அரசியல் கட்சிகள் செஞ்சுட்ருக்கீங்க. உங்களுடைய அரசியலை கையில் எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே பிரதான எதிர்ப்பு மோடி எதிர்க்கணும், இந்தி எல்லாரும் படிக்க இங்கே விரும்புகிறாங்க, அதனால் இந்தியை கொண்டு வரோம்னு சொல்கிறாரு அப்படின்னா வந்து இப்போ வட மாநிலங்கள் பூரா தமிழை வந்து படிக்க விரும்புகிறாங்க, தமிழ் அங்கே வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இல்லை அப்படி எதுவும் கோரிக்கை இருக்கா என்ன இல்லை அப்படிங்க யாரும் கோரிக்கை வைக்கலையே. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நான் இந்தி படிக்கணும் வாங்க வாங்க மாணவர்கள் இல்லை சொல்லலை அப்படி யாரும் சொல்லலை. ஒரு முக்கியமான ஒரு அதர் லாங்குவேஜ் படிக்க விருப்பப்படுவாங்களா? அதர் லாங்குவேஜ் எத்தனை வேணாலும் படிக்கட்டும் தான் நம்ம அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா காலத்துலேயே அதை தான் சொல்கிறோம். நம்ம அன்னைக்கு அவர் சொன்னதை தான் திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து படை அவங்களுக்கு இருக்கிற அதை தான் சொல்கிறோம். ஆர்எஸ்எஸில் இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி இருக்கிற சதித்திட்டத்தை தான் நாங்கள் முன்னிறுத்துறோம். இந்து இந்தி இந்தியா இதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். இந்தி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிரதான மொழியாக கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பல்வேறு வழிகளில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லும் போது சொன்னால் அவர் வந்து குத்திருக்குறள் படிக்கிறாரு, புறநானூர்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து 22 மொழிகளையும் நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக்குங்க, அதில் தமிழ் இருக்குது, நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற அத்தனை மொழிகளையும் நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக்குங்க நம்ம சொல்கிறோம். சமஸ்கிருதத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த 2019 ஒதுக்கிய நிதி வந்து 236 கோடி ரூபா சமஸ்கிருதத்தை வளப்படுத்துவதற்கு அதை வந்து பரப்புவதற்கு மத்திய பாஜக அரசு ஒதுக்கிய நிதி வந்து 236 கோடி ரூபா. இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், நான் சொல்கிறேன் அந்த அமௌண்ட்டுங்கிறது 200 குறைவில்லை. ஆனால் தமிழுக்கு வந்து அவங்க ஒதுக்கின கோடி எவ்வளோனா வெறும் 6 கோடி ரூபா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ 236 கோடி ரூபா வந்து அவங்க வந்து இந்த மொழியை பரப்புவதற்கு ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை மொழினாலும் நீங்கள் இன்னொரு அதர் லாங்குவேஜ் கற்றுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதர் லாங்குவேஜ் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறது மாதிரி ஏமாத்துறாங்க மக்கள்கிட்ட. ரொம்ப தெளிவாக பேசுகிறது மாதிரி அவங்க எல்லாம் ஒரு புத்திசாலி மாதிரி ஏற்கனவே இருக்கிற அந்த பார்ப்பனிய கோட்பாட்டை வந்து நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மொழிகளில் அவங்க வந்து பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கட்டாயப்படுத்தலைனாங்க, நீங்கள் அதர் லாங்குவேஜ் ஒன்று பேசுங்க, தாய்மொழி ஒன்று, இணைப்பு மொழி ஒன்று, மூன்றாவது மொழி வந்து நீங்கள் இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று அப்படின்னு தான் அவர் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, 236 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்கீங்க, தமிழுக்கு வந்து நீங்கள் 6 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கீங்க. அப்போ 236 கோடி ரூபா நீங்கள் ஒதுக்கிற அந்த மொழிக்கு நீங்கள் வந்து கட்டமைப்பை உருவாக்குவீர்களா இல்லை தமிழுக்கு நீங்கள் உருவாக்குவீங்களா? வெறும் அந்த நிதி ஒதுக்கீடை வைத்தே தமிழ் அவங்க வந்து இன்னமும் சும்மா பேச்சு வழக்கில் மட்டும்தான் அவங்க வந்து கொண்டு வராங்க, மேம்படுத்த பார்க்குறாங்க, பேச்சு வழக்கில் மட்டும்தான் சொல்லாடலாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய குறிக்கோள் இந்தி சமஸ்கிருதம் போன்றவற்றை மட்டும்தான் மேம்படுத்தணுன்ற எண்ணம்னு நீங்கள் வெறும் நிதியை வைத்து மட்டுமே இல்லை, நிதியை வச்சு மட்டும் இல்லை அவங்க செயல்பாடே சொல்கிறேன் நான். இப்போ இருக்கிற திட்டங்களை பூரா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து அங்கே இணைக்கிறாங்க, ஜல்சக்தின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. நீங்கள் எல்லாமே இந்தியில் தான் கொண்டு வராங்க. முன்னாக காங்கிரஸ் காலத்தில் வந்து ஆங்கிலத்தில் இருந்ததை இவங்க எல்லாமே இந்தியில் தான், ஏன்னா ஒரே பாரத் இந்தி என நமக்கு இந்தி புரியாதுங்கிறதுனால அவர் வந்து பேசுகிறார். ஒரு இந்தியாவுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர், தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர், இங்கே எத்தனை மொழிகள் இருக்குது, அத்தனை மொழிகளை அவர் கற்றுக்கிட்டாரா? நான் இப்போ வந்து எந்த அடிப்படையில் அவங்க வந்து இந்தியமும் சமஸ்கிருதத்தும் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அது ஆர்எஸ்எஸ்ஸோட செயல் திட்டம். ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற சாவர்கார் உள்ளிட்ட எல்லோருமே வந்து இந்தி மட்டும்தான் வந்து தமிழக இந்தியாவில் வந்து அது ஒரு
பேசப்படக்கூடிய மொழியாக அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாவர்கர் சொல்லியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்த முயற்சிகிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு எப்போயுமே வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் இங்கே வந்து இந்தி எந்த மொழியை திணிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. இந்தி அப்படிங்கிறது வந்து நேரடியாக தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மொழிக்கு எதிரானது. இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரே மாநிலம் ஒரே நாடு அப்படின்னா தமிழ்நாடு தான். இந்திய தேசியத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தான். அந்த அடிப்படையில் வந்து இந்த வந்து நம்ம வந்து இந்த நீண்ட கால இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரான ஒரு துரோகிகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொள்கை என்பது சனாதன கொள்கை. சனாதன கொள்கை என்பது சமூக நீதி மண்ணில் ஒருபோதும் எடுபடாது. முருகன் அல்ல அந்த கடவுள் முருகனே இந்த கட்சிக்கு தலைவராக வந்தால் கூட ஒன்றும் நடக்காது. சரி, எல் முருகன் வருகைக்கு பின்னாடி கட்சியினுடைய வளர்ச்சி மேலோங்கி இருப்பதாக கொஞ்சம் கூட உங்களுடைய பார்வைக்கு உணரவே இல்லையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, திமுகவில் முக்கிய பொறுப்பில் கலைஞருக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இப்போது திரு எல் முருகனை சந்தித்து பாஜகவில் இணைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டு தானே இருக்குது. இல்லை, அதாவது எல்லா கட்சி அலுவலகங்களையும் வந்து பல நாட்கள் பயன்படுத்தப்பட்டு பொருட்கள் உடஞ்சி போய் குப்பைகளாக குப்பை கூடங்களாக வந்து நாங்கள் வந்து அதை வெளியில் அள்ளி போடுறதுக்காக வந்து ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு செல்கின்ற ஒரு வண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி. என்னோட குப்பை வண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு குப்பை வண்டி. எல்லா கட்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நின்று இன்னுமே பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு குப்பைகள் அள்ளிட்டு போகிறது மாதிரியான ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி இருக்குது. அது வளர்ச்சி இல்லை, அது யானைக்கால் வியாதி. அது நீங்கள் வந்து அது வந்து வளர்ச்சி பண்ண முடியாது. எல்முருகன் அழைக்கல மாற்று கட்சியிலேருந்து வாங்க பாஜகவுக்கு அப்படின்னு கூப்பிடல, பாஜகவை நோக்கி அவங்க வராங்க. இல்லை, அதுதான் நீங்கள் இப்போ வந்து அவர் திமுகலேருந்து போன கூகா செல்வம்னு சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பாரதிய ஜனதாக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விபி துரைசாமி அதுதான் வந்து சொல்கிறார். பாரதிய ஜனதாவில் தலைவர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லோரும் அதை வந்து அதுக்கான வேலையில் செய்கிறாங்க. எப்போவுமே என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி இல்லை, 2000 அவங்க வந்து இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. 2000 பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கின்ற இடத்தை நோக்கி தான் வந்து சந்தர்ப்பவாதிகள் இல்லை பிழைப்புவாதிகள் அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் போய் சேருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இருக்கு. டெல்லியில் அதிகாரத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களை உட்பட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாஜகவை நோக்கி அவங்க வராங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று அடுத்த சக்தியாக வளர்ந்துட்டுருக்குது அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் அவங்கெல்லாம் விபி துரைசாமியாக இருக்கட்டும் கூகா செல்வம் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இன்றைக்கி பதவியில் இருந்துட்டு அவர் பாஜகவை நோக்கி வராரு அப்படின்னா அவங்களுடைய எண்ணப்பாடு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பொருள்பட இல்லை. அதை தான், அதாவது வந்து இது ஒரு மாயை. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்கிறது என்பது ஒரு மாயை. ரவுடிகள் வந்து இப்போ போன வாரம் வந்து ஒரு ரவுடி கும்பலே வந்து போய் அந்த கட்சியில் போய் சேர்ந்துச்சு. இதை வந்து எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமூக விரோதிகள் அந்த கட்சியில் நிறையா கூடி சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீட்டிங் பெருவழிகள் அந்த கட்சியில் நிறையா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆட்களை வந்து கட்சியில் வந்து எப்படியானாலும் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், வன்முறையை உருவாக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் வந்து கட்சியை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக அவங்க என்ன செயல்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லட்டும். ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறதா என்னுடைய கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்குது. இந்த என்விரான்மெண்ட் இஐஏ என்கிற அந்த டிராஃப்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எல்லோரும் எதிர்க்கிறாங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை ஆதரிக்குது. நீங்கள் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டம் நடந்தது வந்து தமிழ்நாட்டில், பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்க்குதா ஆதரித்ததா? அதை வந்து ஆதரித்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக போராடுது. ஒரு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் போராட்டம் நடத்துவாங்க, ஆனால் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒரு கட்சி போராடுது. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கும் ஆதரவாக இல்லை அவர்கள் மக்களுக்காக எந்த ஒரு செயல் திட்டமும் அவங்க வந்து செயல்படுத்தலை, ஒரு கோரிக்கையும் வைக்கலை. உதாரணத்துக்கு வந்து இந்துக்களுக்காக அவங்க போராடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓபிசி ரிசர்வேஷன் தொடர்பாக அதில் பாதிக்கப்படுகின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் தான். மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். ஓபிசியில் இருக்கிறவங்க ஒட்டருங்கிற ஒரு சமூகம் இருக்குது, பறையர் இருக்காங்க, பல்லர்கள் இருக்கிறாங்க, சக்லியர்கள் இருக்கிறாங்க,
அப்புறம் வந்து வன்னியர்கள் இருக்கிறாங்க, நீ கவுண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே எல்லா சமூகத்தைச் சேர்ந்த நாடார் இருக்காங்க. எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்துக்களாக தான் இருக்கிறாங்க. இந்துக்களுக்காக போராடுற ஒரு பாரதிய ஜனதா கட்சி, இந்து மாணவர்கள் வந்து மருத்துவ கல்விக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது, நீங்கள் அதுக்கு ஏதாவது நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்களா? அப்போ நீங்கள் அப்போ முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வழி, மதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏமாற்று பேர் வழிகளாக தமிழ் மண்ணில் வந்து நீங்கள் வந்து செயல்படுத்த நினைக்கிற போது அதில் இருக்கிற பிரச்சனையும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த மண்ணில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் யாராளமாக இருக்குது, அதுக்கு போராடுங்க. நீ அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்ப எடுபடுதுன்னு தான் அர்த்தம். திரு ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, அவங்க கட்சியில் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வெளிப்படையாக வெளியே வந்து சொல்றாரு, எங்க கட்சியில வந்து 80% இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றதும் அதே போல 1.5 கோடி இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய சொல்லாடல் போய் எடுபடுது, மக்கள்கிட்டே போய் சேருது அப்படின்றதான் எடுத்துக்க முடியும். என்ன யதார்த்தத்தை சொல்றாங்க அவ்வளவுதான், அப்படித்தான் நம்ம யதார்த்தம். இப்ப நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் என்னுடைய, இப்ப எனக்கு என்னுடைய சான்றிதழ்ல என்னுடைய குடும்ப பின்னணி இந்து சமூக குடும்ப பின்னணி தான். ஆனால் நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டவன். நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நான் இந்துத்துவத்துக்கு எதிராக நான் செயல்படுறேன். நான் இந்துனா எனக்கு அருவறுப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் என்னை இந்துன்னு சொல்லாதீங்க, எனக்கு அருவறுப்பாக இருக்குது. நான் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த சமூகத்தில் வந்து என்னை வந்து அவமதிக்கிறாங்க. இந்துங்கிற பேரில் தான் என்னை வந்து இந்த சமூகத்தில் இருக்கிறேன். என்னை வந்து நானும் இந்து அவனும் இந்துன்னா அப்புறம் அவனுக்கு மட்டும் பூணூல் இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இல்லை, அவனுக்கு மட்டும் மரியாதை இருக்குது ஏன் எனக்கு மரியாதை இல்லை, அவனுக்கு மட்டும் கல்வி இருக்குது ஏன் எனக்கு மறுக்கப்படுது, அவனுக்கு மட்டும் வந்து மரியாதை இருக்குது ஏன் எனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்கள்லேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக நான் செயல்படுறேன். ஆனால் யதார்த்தத்தில் வந்து எனக்கு வந்து அந்த சமூக பின்னணியில் தான் இருக்கிறேன். நான் அந்த சமூகத்தில் தான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேன். நான் அப்போ அதைத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒழிய அந்த பாலிசியை தான் நம்ம வந்து பேசுகிறோம். இன்னமும் வந்து சொல்கிறோம், இந்து அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து இவங்க அரசியல் செயல்படுறாங்க அப்படின்னா தமிழ் மண்ணில் வந்து முழுக்க முழுக்க அவங்க தோல்வியை தான் சந்திப்பாங்க. இல்லை, இந்துக்களுக்காக எல்லாத்தையும் கிடைக்க தான் அவங்க போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதைத்தான் சொல்லவே அருவறுப்பாக இருக்குன்றீங்க. அதை தான் கேட்குறேன், நீங்கள் அவங்க வந்து சொல்ல சொல்லுங்கள், என்ன போராட்டம் நடத்திருக்காங்க இந்துக்களுக்காக, அவங்க என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? வேலை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னால் சரியாக வந்துடுமா? அதுக்கு அவங்க வந்து செயல் திட்டம் என்ன வச்சுருக்கிறாங்க? இன்றைக்கி தமிழ் மண்ணில் என்னவா மாறி இருக்குது? நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது, அதை தாண்டி இந்துக்களுக்கு துரோகம் செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா ஓபிசி மாணவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் தானே? நீங்கள் யார் யாருக்காங்க நீங்கள் போராட்டம் நடத்திருக்கீங்க? அவங்களுக்கு நீங்கள் போராட்டம் நடத்தி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு இந்த கல்வியை நீங்கள் மீட்டு தந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறது சரியாவில். எக்ஸப்ட் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து அனைத்து தலித் பார்ட்டிஸும் பாஜக தான் பாதுகாப்பான கட்சி, தலித்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்சி பாஜக தான், அவங்க தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு போய் நெருங்கிட்டாங்க. ஆனால் எக்ஸப்ட் விடுதலை சிறுத்தை நீங்கள் மட்டும் இன்னமும் போர்க்கடி தூக்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் வந்து சனாதனத்தை எதிர்த்தார், மற்றவங்க கூட வந்து இந்தியாவில் அன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து அந்த அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து தவறு. அவங்களும் அம்பேத்கரையும் பேசினவங்க தான், பேசிகிட்டு இருக்கவங்க தான். அதை தான் சொல்கிறேன் நான், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை இன்றைக்கும் இந்திய அளவில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இல்லை, மோடி அம்பேத்கரை பேசுகிறாரு, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க பாஜக, இன்னும் வேறு என்ன? இல்லை, அதாவது அதுதான், அதாவது அம்பேத்கர் தான் சொன்னார் அவர்கள் வந்து ராமனை நாக்கியில் வைத்துக் கொள்வார்கள், ஆனால் கொடுவாளை கக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். யார் சொல்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு. ராமனை நாக்கில் வச்சுக்கிடுவாங்க, கொடுவாளை கக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் துறவியைப் போல பேசுவார்கள், ஆனால் கசாப்பு கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 1936 அவர் வந்து பேசின பேச்சினுடைய சாரம்சம் இது. அவர்கள் வந்து நாக்கில் சர்க்கரையை தடவுவார்கள், ஆனால் வந்து ஒரு எறும்புக்கு கூட அவர்கள் வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள், உணவு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? இந்த சனாதனவாதிகளை தான் சொல்கிறாரு, இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை தான் சொல்கிறாரு, இந்த இந்து அப்படிங்கிற பேரில் இந்துத்துவவாதிகளை தான் அவர் வந்து சொல்கிறாரு. இந்து மதம் அழிக்கப்படாமல் சமத்துவம் ஒருபோதும் உருவாகாது அப்படின்னு அம்பேத்கர் தான் சொல்கிறாரு. இவங்க வந்து அதையெல்லாம் மறைத்து விட்டு அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். உண்மையாகவே வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்ச மதம், இந்து மதம் அழிக்கப்படும் வரை சமத்துவம் ஏற்படாது. எஸ், இந்து மதம் எங்கள் கட்சியில் இருக்குன்னு அந்த கட்சி இருக்கிற தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்களே, எங்கள் கட்சியில் இந்து 1.5 கோடி பேர் இருக்காங்கன்றாங்க திமுக, அவங்க கூட பயணிக்கிறீங்க. அதாவது ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இதில் நாங்கள் இன்னமும் என்ன திரும்ப அதை தான் சொல்கிறோம், இந்து மதம் சமத்துவமற்ற ஒரு மதமாக இருக்குது. இந்து மதம் சமத்துவமற்ற மதமாக இருக்குது. ஏன்னா சாதியை கட்டமைப்பை உள்வாங்கிய மதமாக இருக்கிறது. இந்த சாதியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்து மதம். அதுதான் அம்பேத்கர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஏன் நாங்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா,
இந்த சாதியை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே இந்து மதம் தான். அப்போ இந்து மதத்தை நீங்கள் வந்து அழிச்சாதான் சாதியை காப்பாற்ற முடியும், சாதியை நீங்கள் வந்து அழிக்க முடியும். நீங்கள் இந்த படிநிலையிலேருந்து தான் அவர் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் எங்களுடைய மூலம் அப்படிங்கிறது, எங்களுடைய முதல் அப்படிங்கிறது வந்து சாதி ஒழிப்பு தான். அப்போ சாதி ஒழிப்புக்கு வந்து நாங்கள் வந்து எது தடையாக இருக்குன்னா இந்த மதம், இந்து மதம். அதனால தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலேருந்து வெளியேறாரு. இப்போ நீங்கள் வந்து பேசும்பொழுது என்ன அப்படின்னா வந்து இந்து மதம் அழிக்கப்படணும் அப்படின்னா சாதி அமைப்பு முறை அழிக்கப்படணும் அப்படின்னு அர்த்தம். கண்டென்ட் அதுதான், நீ சாதி அமைப்பு முறை அழிக்கப்படணும் அப்படின்னா இந்து மதம் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, சாதியை அமைப்பு முறையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் வந்து சாதிய அமைப்பு முறையை வந்து ஒழிக்கப்படணும் அழிக்கப்படணும் அப்படின்னா இந்து மதத்தை அழிக்கப்படணும் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து திமுக வந்து இந்து மதம் இருக்கு அப்படின்னு, இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு திமுக இல்லை, அது வந்து சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு திமுக. திமுகவிலிருந்து யாராவது வந்து நீங்கள் வந்து இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டோம் சொல்லியிருக்காங்களா? ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? விவாதம் ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏன் திமுக வராங்க? அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதாவது வந்து பாரதிய ஓட்டு போயிடும்டா. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தந்திர யுக்திகளை செய்து ஒரு யதார்த்தத்திலேருந்து அவர் சொல்லியிருக்கிறாங்க தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதை நாங்கள் வெளிப்படையாக பேசுகிற மாதிரி அவங்க பேச நாங்கள் விரும்ப மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த சாதி ஒழிப்பையே மக்கள் விடுதலைங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து செயல்படுத்த, சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலைன்னு பயணிக்கிறீங்க. இல்லை சனாதன சக்திகள்னு சொல்கிறது, சங்கப்பரிவார் கும்பல்னு சொல்கிறது, சாதியவாதிகள் மதவாதிகள்னு சொல்கிறது, இதை வந்து பரப்புரையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, தினந்தோறும் பண்ணிகிட்ருக்கிறது. இதை அந்த மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு பெரிய சக்தி அப்போ நம்மளை சூழ்ந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான வழியை நீங்களே உருவாக்கி தர மாதிரி தெரியுங்க. உண்மைதான், அவங்க வந்து ஒரு பெரும் சக்தியாக பெரும் ஆபத்தாக அவங்க உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது நாங்களும் அதை சொல்கிறோம், ஏன்னா அது உண்மை. அது நீங்கள் சொல்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இன்றைக்கி இந்தியாவை வந்து கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சொல்ல சொல்ல பேச இருக்குது. அதாவது எப்பவும் எப்படின்னா பௌத்த அரசாக ஒரு சமத்துவ அரசாக இருந்த அந்த சமத்துவத்தை உடைத்து தான் வந்து இவங்க வந்து நீண்ட காலமாக வந்து அதை மாற்றணும் முயற்சி பண்ணி இந்த சனாதனத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சனாதனம் தான் இந்தியாவை எல்லா இடங்களையும் இருந்தது. நீங்கள் முழுக்க முழுக்க எல்லா இடங்களையுமே வந்து நீங்கள் குலக்கல்வி திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் இவங்க தான் படிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அது அன்றைக்கி இருந்த அது வர்ணாசிரமம் அன்றைக்கி தொடர்ச்சியாக இருந்தது. சதி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்திற்கு முன்னாடி வந்து என்னவாக இருந்தது, நீங்கள் வந்து விதவைகள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருந்தது. மனைவி இறந்த உடனே அல்லது கணவர் இறந்த உடனே மனைவியும் வந்து உடன்படுத்த ஏறணுங்கிறது இருந்தது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் அழிச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி இருந்த சமூக சீர்திருத்தவாதிகள் அழிச்சிருக்கிறாங்க. இதே இந்த பழக்கத்தை திருப்பி கொண்டு வருவதற்கு அவர்கள் வந்து போராடுறாங்க. இந்த கடந்த 5-6 மாத காலங்களில் தலித் பட்டியல் சமூக இளைஞர்களாக இருக்கட்டும், அந்த மக்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயங்களில் திமுகவை சார்ந்தவர்கள் யாரேனும் ஏதேனும் கருத்து தெரிவித்தாலோ அது பேசினாலோ அந்த செயல் நடந்தாலோ அதை ஒரு தோழமை சுட்டுதலாக உங்கள் தலைவருடைய வாரத்தில் அதை அந்த மாதிரி கடந்துட்டு போனீங்க. அதே அதிமுக பாஜகனா கடுமையான காட்டமான விமர்சனம், அதுக்காக போராட்டத்தை கூட கையில் எடுக்குது விடுதலை செய்திகள். உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். தயாநிதிமாறன் அவர்கள் சொல்லாடல், அதற்கான விளக்கத்தை உங்கள் தலைவர் கொடுத்துட்டாரு. அதே போல் சமீபத்தில் ஆம்பூர்கிட்ட அவர் திமுக எம்எல்ஏ விஸ்வநாதன் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தன்னுடைய காலனி எடுத்து வைக்கிறார். இந்த விஷயத்தையெல்லாம் கடந்துட்டு தான் போகிறீங்க. பெரிய அளவுக்கான காட்டமான கண்டனத்தை நீங்கள் திமுகவை எதிர்த்து கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்லை, இதில் தெளிவான ரெண்டு விளக்கங்களை அன்றைக்கே வந்து தலைவர் சொல்லிட்டாரு. திரும்ப அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசி தான் ஆகணும். இன்னமும் நீங்கள் திமுகவை தோழமை சுட்டுதெல்லாம் போகிறீங்க. பாஜக அதிமுக போன்ற கட்சிகள், பாமக போன்ற கட்சிகள்னால் ரொம்ப காட்டமான விமர்சனம், போராட்டத்தையே கையில் எடுக்கிறீங்க. இதில் தான் ரெண்டு அணுகுமுறை நாங்கள் வைக்கிறோம். எப்படின்னா பகை முரண்பாடு நட்பு முரண்பாடுன்றது எப்பவுமே எந்த இதுலேயுமே வந்து அந்த ரெண்டு கொள்கையை இருக்குது. அப்போ பகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறோம். ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் நம்ம அதை வந்து பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையே வந்து அந்த கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய கொள்கையே அப்படிங்கிறது வந்து சனாதன கொள்கைகள் தான், வர்ணாசிரம கொள்கைகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாமகவுக்கு இருக்கிற கொள்கையே அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த ஆணவ படுகொலையிலேயே வந்து நாங்கள் வந்து எதிர்ப்போம், ஆணவப்படுகொலை கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. சாதி ரீதியாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக வந்து அணிதிரட்டுவது அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க வெளிப்படை நம்ம சொல்லலாம். அவரே வெளிப்படையாக வந்து தாழ்த்தப்பட்ட தலித்துகள் அல்லாத கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி அனைத்து சாதியினர் கூட்டமைப்புங்கிற பேரில் வந்து அவங்க செயல்பட்டாங்க. வெளிப்படையாக அவங்க செயல்பட்டது. அப்போ கொள்கை ரீதியாக நம்ம வந்து அதை வந்து செயல்படும். மூணு சேரிகளை வந்து கொளுத்தி
மிகப்பெரிய வன்முறையை நடத்தியது தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இருக்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை வந்து இல்லை. அவங்க கடந்த கால வரலாறையும் நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும்ல. அதற்கு பின்னே உங்களுக்கு உங்களோடு ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு நடந்தது சொல்கிறீங்க. இணைந்த கைகள்னு ஒரே மேடையில் அமர்ந்தது, அதே போல் அவருக்கு தமிழ் குடிதாங்கின் பட்டம் கொடுத்தது, அதையெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு தலைவர் தான் திரு ராமதாஸ் அவர். அதாவது அதை தான் திரும்ப என்ன சொல்கிறோம்னா, எப்போவுமே வந்து கொள்கை ரீதியாகவே திரும்ப பேசுகிறோம், கொள்கை ரீதியாகவே பேசுகிறோம். அவங்க அந்த கொள்கையிலேருந்து விலகிட்டாங்க, விலகி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், அவங்களுடைய அமைப்புகள், அந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட, படிநிலையில் ஏற்றுக்கொண்ட சத்திரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த வர்ணாசிரம பட்டியலுக்குள்ள அவங்க போகிறதுனால தான் நம்ம வந்து அதை கொள்கை ரீதியாக நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதே கொள்கை ரீதியாக இருக்கிற கட்சி. அப்போ இந்த கொள்கை ரீதியாக இருக்கிறத நம்ம பகை சக்தின்னு சொல்கிறோம். இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ இன்றைக்கி வந்து இந்த ஆணவ படுகொலை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு எங்காவது வந்து அவங்க வந்து கொள்கை ரீதியாக சொல்கிறாங்களா? இல்லை நாங்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க கொள்கை ரீதியாக பேசுகிறாங்களா? அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கொள்கை ரீதியாக பேசுகிறாங்களா? அப்போ அவங்க வந்து அந்த அவங்களுடைய கொள்கையே சமூக நீதி கொள்கை. எஸ், சமூக நீதினு பேசுகிறவங்க தான் இந்த மாதிரி செயல்பாட்டில் சில நேரங்களில் இறங்குறாங்க வருது. அதை தான் நம்ம சொல்கிறோம், எல்லா கட்சியிலையும் எல்லா நான் திரும்ப அதை தான் சொல்கிறோம், எல்லா கட்சியிலும் இருக்கிற தோழர்கள் இருக்கிறவங்க வந்து சாதியவாதிகளாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்சியே சாதியவாத கட்சியாக இருக்குது, ஒரு கட்சியே மதவாத கட்சியாக இருக்குல்ல. அப்போ அந்த அணுகுமுறையை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் முழுமையாக வந்து நான் வந்து அம்பேத்கர் படிச்சுட்டு நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன், இன்றைக்கி மூமெண்ட்டில் இருக்கேன். ஆனால் என் குடும்பத்தில் வந்து அதை படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். என் தம்பி இருப்பான், என் அண்ணன் இருப்பாங்க, அவங்க வந்து அதை பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நாம் கொள்கை ரீதியாக கட்சியில் இருக்கிற யாரேனும் தவறு செய்தால் அதற்கு அந்த கட்சியே பொறுப்பேற்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. திரு எல்முருகன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் தான். அந்த ஏதேனும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அநீதி ஏற்பட்டால் எல்முருகன் குரல் கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பார்வைக்கு ஏன் வரீங்க? அவர் குரல் கொடுப்பார் இல்லை கண்டிப்பாக, ஏதாவது சொல்லுங்களேன். அவர் இதுவரை ஏதாவது குரல் கொடுத்துருக்கா? இப்போ வந்து இந்த 3 மாதத்தில் ஆணவ படுகொலைகள் மட்டும் 6 நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 6 படுகொலைகள் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிராக, தலித் பெண்களுக்கு எதிராக நடந்த வந்து வன்கொடுமைகள் வந்து இப்போ திருச்சியில் நடந்துருது, புதுக்கோட்டையில் நடந்திருக்கிறது. நீங்கள் வந்து அது நடந்திருக்கு, அது குறித்து அவர் வந்து இது ஏதாவது பேசியிருக்கிறாரா, அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். ஒட்டுமொத்தமாக வந்து இடஒதுக்கீடே வந்து அதில் பாதிக்கப்படுவது தலித்துகளும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி திமுகவே பேசியிருக்கா? கேட்கறது எல்முருகன் பேசியிருக்காரான்னு நீங்கள் கேட்கும்போது திமுகவே திரு ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரான்ற ஒரு கேள்வி இல்லை. நீங்கள் பெரும்பாலும் பேசுறது இல்லை இல்லை. அதாவது திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய ட்விட்டரில் பார்க்கலாம், அவருடைய அறிக்கையில் பார்க்கலாம். அந்த புதுக்கோட்டையில் நடந்த அந்த பெண்கள் பெண் மீதான வன்கொடுமை நடந்திருக்கு, அதை கண்டித்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க திருச்சியில் நடந்ததை பத்தி ட்விட்டர் போட்டிருக்கிறாரு. ஆம்பூர்ல ஒரு எம்எல்ஏ, அவங்க கட்சி எம்எல்ஏ காலனியை தூக்கிட்டு போக சொல்றாரு, இது சர்ச்சையா பத்திரிகையில அடுத்த நாள் வருது. இதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதேனும் அறிக்கை கொடுத்தாரா? இல்ல, அதாவது நான் திரும்ப அதான் சொல்றேன், நான் அவங்க வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அது குறித்து பேசியிருக்கிறாங்க. திமுக வந்து சனாதனத்துக்கு எதிராக தான் நிற்கிறது, திமுக வர்ணாசிரமத்துக்கு எதிராக தான் நிற்கிறது அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக உள்வாங்கி கொண்டவர்கள், கொள்கை ரீதியாக புரிந்து கொண்டவர்களுடைய அணுகுமுறையாக தான் அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சங் பரிவார கும்பலுக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதன் மூலமாக எப்படியாவது வந்து இந்த கூட்டணியை வந்து சிதிலமாக்கி விட்டோம்னா அடுத்த இடத்துக்கு வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நகரும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவை குறிவைத்து, திமுக மீது அவதூறு பரப்பி, திமுகவை வந்து எப்படியாவது வந்து பலவீனப்படுத்துவது தான் அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது. அதில் இந்த மாதிரியான ஒரு பரப்புரைகள், இந்த மாதிரியான ஒரு அவதூறுகள் இருக்குது. ஆனால் கொள்கை ரீதியாக பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த கொள்கை வழியில் திராவிட முன்னேற்றங்களும் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழ் மண்ணை காக்க வேண்டிய பொறுப்பு வந்து திமுக இருக்கிற கூட்டணி, எங்களை போன்றவர்களுக்கு தான் அது இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணினுடைய பண்பாட்டை மாற்ற முயற்சிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த சமூக நீதியை வந்து மலடாக்க முயற்சிக்கிறது. நாங்கள் இந்த மண்ணை வளமையாக்க, பசுமையாக்க முயற்சிக்கிறோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த செயலும், எந்த சதித்திட்டமும், ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் தமிழ் மண்ணில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிக்குமா தொடர்ந்து? ஏன்னா திமுக கூட்டணிக்கு வேறு சில கட்சிகள்லாம் வரப்போகிறது, பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக சில செய்திகள்லாம் வந்துட்டுருக்குது. தேமுதிகவோடு இப்போ நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வருது. அதே போல் பாமக, பாஜக கூட திமுகவை நெருங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒருவேளை பாமக பாஜக போன்ற கட்சிகள் திமுகவை நெருங்குகிறதுனா திமுக கூட்டணியில் விசிக இருக்குமா? அதாவது கடந்த ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் வந்து வெளிப்படையாக அறிவித்தார் எங்களுடைய அளவுகோல் அப்படிங்கிறது. யாருமே தமிழ்நாட்டில் அப்படி இந்திய அளவுலேயே அப்படி யாரும் சொல்லிட முடியாது. நிரந்தர பகை ஒன்றும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் நிரந்தர பகையாக வந்து இருக்கிற அமைப்புகளை பெற சொல்லியிருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படிங்கிறது எங்களுடைய அளவுகள். அந்த அளவுகள் வந்து இந்த தேர்தலையும் தொடரும். அப்படி என்ன பாமக மீதும் பாஜக மீதும் அவ்வளோ வன்மம் உங்களுக்கு? அது மக்கள் விரோத கட்சிகளாக இருக்குது, சமூக விரோத கட்சிகளாக இருக்குது. மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் எந்த பயன்பாடுள்ள ஒரு கட்சிகளாக இல்லை. அவங்க மதத்தை வந்து மூலதனமாக வச்சு வன்முறையை பரப்புகிறாங்க, இவங்க சாதியை மூலதனமாக வச்சு வன்முறை பரப்புறாங்க. சாதிக்கு சாதி மதத்தை காப்பாற்றுறது சாதியை வைத்து வன்மம் பரப்புகிறாங்கன்னா இன்னமும் விடுதலை சிறுத்தைகளே சாதிய கட்சியாக தானே பார்க்குறாங்களா? அதான் அதுதான் அது அது வந்து ஒரு பொது உளவியலில் பொது புத்தியில் வந்து அதை வந்து பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்காவது போய் விடுதலை குளிச்சிருக்கிறோமா? விடுதலை சிறுத்தைகள் எங்காவது மரங்களை வெட்டி போட்டு வன்முறை செஞ்சுருக்கிறோமா? விடுதலை சிறுத்தைகள் எங்காவது பெண்களை வந்து சாதியானவ படுகொலை செஞ்சு அவங்களை படுகொலை செஞ்சு வந்து விஷத்தை ஊற்றி கொலை பண்ணியிருக்கிறாங்களா? இதுதான் வன்மம். இதுதான் வந்து கூட உங்களுடைய சமூக வலைதளத்தில் எழுதியிருந்த மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்தா உடனே மரணமா அப்படின்னு ஒரு நண்பர் எழுதுறாரு, அதை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறதுனால அங்கே மரணம் ஏற்படுது, இளவரசன் கோகுல்ராஜ் போன்றவர்களுக்கு ஏற்படுற மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்னா அந்த சமூகம், அதாவது எந்த சமூகத்தை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுடைய அந்த பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறீங்க விழிப்புணர்வு? இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னா அதை வைத்து விடுதலை சிறுத்தைகள் அரசியல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு வேளை? அதாவது அதை தான் சொல்கிறேன், இந்த சமூகத்தில் வந்து ஏன் இது நடக்குது, ஏன் சாதி மாதிரி திருமணம் பண்ணக்கூடாது? இப்போ வந்து ராமாயணத்திலே நீங்கள் வந்து ராமர் ஏன் வந்து சம்புகனை வந்து படுகொலை செய்கிறான், அவன் வந்து அந்த கோத்திரம் மாறி வந்து தவம் புரிகிறான். ராமர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தவம் புரிகிறது வந்து பிராமணர்கள் தானே தவம் புரியணும், இவர் வந்து ஒரு சூத்திரன் வந்து தவம் புரிகிறான், யார் அவன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னா அவன் வந்து தவம் புரிஞ்சிட்ருக்கிறான். யாரா நீ என்னடாச்சு, நீ குளம் மாதிரி நீங்கள் வந்து பண்ணுற நீயே அப்படின்னு சொல்லி ராமர் வந்து அவனை வெட்டி படுகொலை செய்கிறான். இந்த படுகொலை தான் வந்து இன்றைக்கி வந்து தொடருது. நீங்கள் சாதி மாதிரி எதையும் வந்து நீங்கள் அதுதான் வந்து இல்லை, நீங்களே சொல்கிறீங்க சாதி நிறைந்த ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் புறையோடிட்டு இருக்கோம் அப்படின்ன போது அப்படின்னா சம்மந்தப்பட்ட இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பிரச்சனையை வந்துட்டே இருக்குது. நான் எத்தனை இளவரசன் எத்தனை கோகுல்ராஜ் நம்ம இழக்கணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்ன விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க அந்த இளைஞர்களுக்கு? இல்லை நீங்கள் நான் என்ன அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அப்படின்னா, அப்போ ஏன் வந்து செய்கிறீங்க, ஏன் அதை வந்து இப்படி படுகொலை நடக்குது, ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அதை வைத்து விடுதலை சிறுத்தைகள் அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த பிரச்சனையை கையில் எடுத்து விவாத பொருள் மட்டும் தான் ஆக்குறீங்களா, அந்த இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்களா, பிரச்சனை இதுதான்பா, இதுதான் கருப்பொருள், இங்க இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க பாடமா சொல்லியிருக்கீங்களான்றதான் என்னுடைய. அதாவது திமுக இது நம்ம தமிழ்நாடு சட்டசபையிலே வந்து நீங்க வந்து இது சாதி மறுப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் வந்து அறிவித்து இன்றைக்கி சட்டத்தில் இருக்குது. சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அதை ஊக்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது, விதவைகள் திருமணம் செஞ்சால் எத்தனை பெண்களை வந்து வேட்டையாடி இருக்காங்க, எத்தனை திருமணம் செய்த அந்த கணவனை இழந்த இளம் பெண்கள் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டுருக்குறாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியமானது. விதவைகள் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து நீ வீட்டை விட்டே வெளியில் போகக்கூடாது, அவங்க மொட்டை அடித்து கருமுளி செம்மொழி குத்தி வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே முடக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாராவது அதை அப்படி பண்ண முடியுதா? நீங்கள் விதவைகள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சட்டம் இருக்குது. குழந்தைகளை வந்து திருமணம் செஞ்சு குழந்தைகளை வந்து 5 வயசு 6 வயசில் திருமணம் பண்ணுவாங்க, பையன் 10 வயசு பையனாக இருப்பான், பையன் செத்து போயிடுவான், அந்த பொண்ணு அப்படியே முடங்கி போய் கிடக்கும். ஆனால் இன்றைக்கி அதை மாற்றிருக்குறோம், மாற்றம் நடந்திருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து அந்த இந்த விதவை பெண்கள் வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே ஒரு நீண்ட போராட்டம். பல படுகொலைகள் நடந்ததே இந்த போராட்டம் நடந்திருக்கு. பல பெண்களை கொன்றுருக்குறாங்க, பல பெண்களை வந்து பாலியல் வன்முறை செஞ்சு அவங்கள தொங்கவிட்டு போயிருக்காங்க, நிறுவனப்படுத்தி அடிச்சிருக்காங்க, ரோட்டில் தெருக்களில் வந்து அந்த மாதிரி விதவை பெண்களை வந்து மிக மோசமாக நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் வந்து இன்னைக்கு சார் என்ன சொல்ல வரீங்கன்னா, இன்னும் பல இளவரசன்கள் கோகுல்ராஜை நம்ம இழந்தாவது அதை நம்ம மீட்டு எடுக்கலாம். இப்படி நான் என்ன சொல்லுன்னா, ஒரு மாற்றம் வரணும், ஒரு புரட்சி ஏற்படும், உயிரிழப்பு நடந்துட்டு இல்லை, அதுதான் அது நடந்திருக்குல்ல. நீங்கள் வந்து அது இல்லாமல் உயிரிழப்புன்னு நான் வார்த்தையை சின்னதாக சொல்கிறேன், நீங்கள் படுகொலைன்றீங்க. அதை தாங்க நான் என்ன சொல்கிறேன், அதாவது வந்து அதுக்காக அமைதியாக இருக்க முடியாது.
இந்த சமூக எல்லா சமூக சீர்திருத்தங்களும் எல்லா புரட்சிகளும் ரத்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு புரட்சி ஏற்படணும், ஒரு மாற்றம் ஏற்படணும்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வெறும் வந்து அமைதியாக இருந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. சில மாற்றங்களுக்காக வந்து புரட்சி ஏற்படுத்துவதற்காக ரத்தம் சிந்தி தான் ஆக வேண்டியது இருக்குது. அந்த ரத்தம் சிந்துதல் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து மிக தெளிவாக சட்டம் இருக்கு. சட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயல்படலாம், இல்லை ஒரு சட்டத்தை நிலைநிறுத்துவது. ஒரு புரட்சியாக இதை நீங்கள் கையில் எடுத்தால் கூட இதை ஒரு வகையில் ஊக்கப்படுத்துகிற மாதிரி தெரியலையா? இல்லை சட்டத்தில் நான் என்ன திரும்ப என்ன சட்டம் ஏற்றப்பட்டு சொல்லுது, சட்டம் சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். சரி, இந்த மாதிரி சட்டத்தில் வந்து இந்த சாதி பெண்கள் இந்த சாதி பயணத்தை கல்யாணம் முடிக்கணும் சட்டத்தில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சட்டத்தை மீறி செயல்படுறோங்கிறத நம்ம வந்து பேசலாம். ஆனால் சமூகம் அப்படி இல்லைல்ல, அதை தான் சொல்கிறோம். இந்த சமூக நான் என்ன கேட்குறேன், சமூக மாற்றத்துக்காக புரட்சின்னு நம்ம கொண்டு போகும்போது ஒவ்வொரு உயிரிழப்பாக நடந்துட்டுருக்குது, அதை வைத்து நம்ம விவாத பொருளாக அதற்காக நம்ம கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம வந்து கொண்டு போய் அதையே வழிநடத்திட்டு இருக்கிற மாதிரியே தெரியலையா? இல்லை, அதாவது பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. பெண்கள் அந்த படிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அன்றைக்கி வந்து அவங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். படிக்கவே கூடாது, நீங்கள் வந்து முடங்கி கிடக்கணும், வீட்டிலே தான் கிடக்கணும், முடங்கி கிடக்கணும். அப்போ அந்த மாற்றம் எப்படி வருது? தலித்துகள் படிக்கவே கூடாது, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடாது, படித்தா வந்து காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறது மனுஸ்மிருதி. ஆனால் அது எப்படி மாற்றம் வந்தது? அப்போ நீங்கள் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ மாற்றத்தை உருவாக்குவதற்கு கடுமையாக நம்ம வந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அது எதிர்வினைகளும் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து அன்னையிலேருந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மதுரை வீரன் காலத்திலேருந்து எல்லா காலத்துலையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து இல்லை அப்படியே கட்டுப்படித்தனமாக இருக்க முடியுமா, அடிமையாக இருக்க முடியுமா? இந்த சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கிடைக்காது, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் அப்படி கிடைக்காம நம்ம வந்து. ஆனால் உங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் இதை நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க, இதை வேடிக்கை பார்க்குறீங்க, இதை அரசியல் ஆக்குறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக. இல்லை அதுதாங்க எங்களுடைய பணி, அது புரட்சி செய்கிறதா எங்களுடைய பணி. நாங்கள் வந்து நீங்கள் புரட்சின்னு ஒரு பேர் அதுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க சொல்கிறது இதை ஊக்கப்படுத்துறாங்க அந்த இளைஞர்களை. திரும்ப மாற்று சமூகத்து பெண்ணை போய் காதலி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றது தான். இல்லை அது எங்கள் வேலை இல்லை. நான் திரும்ப அதை சொல்கிறோம், நாங்கள் இந்த சாதிக்காரன் வந்து நீ வந்து இப்படி தான் இருக்கணும், நீ செருப்பு போட்டு போகக்கூடாது, நீ தெருவில் நடக்கக்கூடாது, உனக்கு வந்து படிப்பு இல்லை அப்படின்னு ஒரு நீண்ட காலமாக இருந்துச்சு. அதை மாற்றிருக்கோம், அதை மாறி வருது, அந்த சூழல் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இதை நீங்கள் தான் ஊக்கப்படுத்துகிறீங்க அப்படின்னா, நீ தெருவில் செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னா செருப்பு போட்டு நீ போ அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஊக்கப்படுத்த தான் முடியும். நீங்கள் வந்து அவன் வந்து உங்கள் சாதி பேரில் உன்னைய வந்து இழிவுபடுத்துகிறான் அப்படின்னா எதிர்த்து நீ தாக்குதல் நடத்து அப்படின்னு சொல்கிறோம். அதை நாங்கள் ஊக்கப்படுத்த முடியும். இந்த அடிமை முறையை நாங்கள் மாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில், தந்தை பெரியார் வழியில், இதுக்கு முன்னாடி போராடிய புரட்சியாளர்கள் வழியில் நாங்கள் வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்கு சமத்துவப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது வந்து இது சட்டத்தின் அடிப்படையில் வந்து தவறில்லையே, சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறோம், என்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். சட்டத்திற்கு விரோதமாக எதையுமே நாங்கள் வந்து செய்யலை. சட்டத்துக்கு விரோதமாக செய்பவர்கள் இவர்கள், சட்டத்தை ஏற்றுக்கொள்ளலை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஆகணும் அப்படிங்கிறது சட்டம், ஆனால் ஆகக்கூடாதுன்னு ஒரு சாதிக்கும் போல் சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து ஆகணும் அப்படிங்கிறது நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறோம். அப்போ இந்த சட்டத்தை பாதுகாப்பவர்கள் யார்? நாங்கள் தான். இந்தியாவை பாதுகாப்பவர்கள் யார்? நாங்கள் தான். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அவங்க தான் தேச விரோதிகள். இன்றைக்கி அப்போ யார் தேச விரோதிகள்னா, இன்றைக்கி வந்து இந்த சாதி அமைப்பை பாதுகாப்பவர்கள், மதத்தை சொல்லி பரப்பவர்கள் தேச விரோதிகளாக இருக்காங்க. அந்த தேச விரோதிகள் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி தேச விரோத கட்சியாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் ஆன ஒரு அளவுகளை பார்க்கும்போது இந்த இருக்கிற நுணுக்கங்கள் நுட்பங்கள் தெரியும். வெறும் மத அடிப்படையில் மட்டும் சாதி அடிப்படையில் மட்டும் பரப்புரை செய்து கொண்டு நாங்கள் வந்து இந்த நாட்டை காக்க போகிறோம், யாராவது எதிர்த்து கேட்டால் நீங்கள் வந்து ஆன்டி நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்குல்ல, உண்மையாகவே சமூக விரோதி, உண்மையான தேச விரோதி யாருன்னா பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் தான் தேச விரோதி, சமூக விரோதி. என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, திமுக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தலைவர் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார், திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்றார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி நிலைப்பாட்டை நீங்கள் திமுகவுக்கு வைக்க போகிறீங்க? இல்லை உதயசூரியனில் போட்டியிடக்கூட தயாராக இருப்பீங்களா? விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்த பேரியக்கம். விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சிக்கும் தொங்கு சதை அல்ல. விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்த முடிவோடு தான் நாங்கள் வந்து, தனித்த அரசியல் செயல்பாட்டோடு தான் நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே எந்த தேர்தலிலும் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தனித்த அடையாளத்தோடு தொடர்ந்து செயல்படுவோம் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இல்லை மீண்டும் அது மாதிரி ஒரு நிர்பந்தத்தை திமுக நிர்பந்தித்தால்
உங்களுடைய முடிவு என்னவா? அது கடந்த முறையே வந்து நம்ம வந்து அதில் வந்து செயல்பட்டுருக்குறோம். அதனால் வந்து எந்த தேர்தல் ஆனாலும் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தனி சின்னத்தில் ஒரு தனித்த அடையாளத்தோடு தான் நாங்கள் செயல்படுவோம். தனி அடையாளம் தான் இருக்கணும்னு அதில் அதில் எந்த மாற்று கருத்தும் அது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் கால் நூற்றாண்டுக்கு மேலே ஒரு பேர் இயக்கத்தை நாங்கள் கட்டமைச்சிட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த அந்த அடையாளத்தோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதனால் வந்து சட்டப்பேரவையை பொறுத்தல வந்து தமிழ் மண்ணில் வந்து ஒரு தனித்த அடையாளத்தோடு தனி சின்னத்தோடு தான் நாங்கள் வந்து செயல்படுவோம். இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மிக்க நன்றி திரு வன்னியரசு சார். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இதை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிபறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.